Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு 1.5 கிலோ ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கேஜி ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்யலான்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். ஒரு கிளீனான பவுலில் 6 முட்டை சேர்த்துக்கலாம், 1 பின்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் சுகர் சேர்த்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையும் சுகரும் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஸ்பீடில் வச்சு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிடாதீங்க, லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கலாம். இப்போ சளிச்சு வச்சுருந்த மாவையும் 1/2 கப் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்க்யூயர் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 50 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. 1/2 கிலோ கேக்குக்கு 2 கப் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சு சுகர் சிரப்பால் நனைச்சிக்கலாம். இப்போது க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப் சேர்த்துக்கலாம். அடுத்த லேயர் கேக் வச்சு அதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப் சேர்த்துக்கலாம். இப்போது 3வது லேயர் கேக்கையும் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அடுத்த லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் க்ரீமை பாட்டமில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடில் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டாப்ல டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ 1mm நாசில் யூஸ் பண்ணி ரோஸ்டி டிசைன் கொடுத்துக்கலாம்.
இப்போ ஓபன் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி கேப்லலாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி பாட்டம்லையும் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட்ல நேம் எழுதி டாப்ல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.